தமிழர்கள் போற்றிய முக்கனிகள் மா, பலா மற்றும் வாழை. இதில் வாழைப்பழம் நமது அன்றாட வாழ்க்கையில் இடம்பெறும் ஒரு பழமாகிவிட்டது. பல சத்துக்களை கொண்ட ஒரு இயற்கையான திட உணவாக வாழைப்பழம் இருக்கிறது. வாழைப்பழங்களில் பல வகைகள் இருக்கின்றது. அதில் ஒரு வகைதான் செவ்வாழைப்பழம். இந்த வகையான வாழைப்பழத்தின் தாயகம் மத்திய அமெரிக்க நாடு என கூறப்பட்டாலும் பல ஆண்டுகளாகவே நமது நாட்டில் பயிரிடப்படுகிறது. இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். உடலில் ஏற்படும் சில பாதிப்புகளாலும் மனதில் ஏற்படும் மிகுந்த அழுத்தங்களாலும் சிலருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதால் உடலில் பலம் குறைவதோடு ஆண்மை குறைபாடும் ஏற்படுகிறது. நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தினம்தோறும் இரவு வேளைகளில் செவ்வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 48 நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் பலம் பெறும், ஆண்மை குறைவு பிரச்சனைகள் நீங்கும். செவ்வாழைப்பழத்தில் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை அதிகம் உள்ளது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் மற்றும் தட்பவெப்ப மாறுபாடுகளால் உற்பத்தியாகி மனிதர்களை தொற்றும் தொற்று நோய் கிருமிகளை கொள்ளும் அரிய சக்தி செவ்வாழை பழத்திற்கு உண்டு. வாரம் ஒரு முறை செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் உடலில் தொற்று நோய் பாதிப்பு கட்டுப்படும். ஒரு மனிதனின் உடலில் வயிறு முக்கியமான உறுப்பு. இந்த வயிறு ஆரோக்கியமாக இருந்தாலே பல நோய்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும். தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிடுபவர்களுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படாது. மலச்சிக்கல் இருப்பவர்கள், மூல நோய் குறைபாடு உள்ளவர்கள் தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் அந்த குறைபாடுகளில் இருந்து விடுபடலாம். செவ்வாழை பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கிறது. இந்த பொட்டாசியம் உடலில் இருக்கும் நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்கிறது. இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது. இரத்தத்தில் அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் இரத்தம் சென்று வர வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கும் பொட்டாசியம் அதிகம் உதவுகிறது. இதய நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்க செவ்வாழை பழங்களை அதிகம் சாப்பிடலாம். முகத்தில் இருக்கும் ஒரு முக்கிய உறுப்பு கண்கள். இந்த கண்களை கொண்டுதான் நாம் அனைத்தையுமே காண்கிறோம். எனவே கண் பார்வை நலமாக இருப்பது அனைவருக்கும் அவசியமாகும். செவ்வாழை பழத்தில் வைட்டமின் ஏ அதிகம் நிறைந்திருக்கிறது. இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் நலத்தையும் மேம்படுத்துகிறது. மாலைக்கண் நோய் ஏற்படாமல் தடுப்பதில் சிறப்பாக செயலாற்றுகிறது. கருவுற்றிருக்கும் பெண்கள் கருவுற்ற சில மாத காலங்கள் வரை ஆங்கிலத்தில் மார்னிங் சிக்னஸ் எனப்படும் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு பல பெண்களுக்கு வாந்தி வருதல், தலை சுற்றல், உடல் மற்றும் மனசோர்வு நிலை போன்றவை ஏற்படும். இக்காலத்தில் உடலில் சத்து தேவைகளை செவ்வாழை பழம் பூர்த்தி செய்கிறது. கர்ப்பிணி பெண்கள் தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் இதில் அதிகம் இருக்கும் பொட்டாசியம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவர்கள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கும் நன்மைகளை ஏற்படுத்துகிறது. செவ்வாழை பழம் அதிகம் சாப்பிடுவதால் வாய் துர்நாற்றம் ஏற்படுவதை தடுக்கிறது. பலருக்கு ஈறுகளில் வீக்கம், இரத்தம் வடிதல், பற்கூச்சம், பற்களில் சொத்தை ஏற்படுவது, வாய் மற்றும் பற்களில் கிருமிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் நீக்கப்படுகின்றன. சிலருக்கு கல்லீரலில் அதிகளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அழற்சியினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் செவ்வாழை பழம் சிறப்பாக செயல்படுகிறது. தினமும் காலை மற்றும் மதிய வேளைகளில் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் இருக்கும் கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரல் வீக்கம் குணமாகிறது. செவ்வாழை பழம் பல சத்துக்களை தன்னுள் கொண்டுள்ளது. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்துள்ளது. தினமும் காலையில் செவ்வாழை பழம் சாப்பிடுவதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பு, உற்சாகம் நிறைந்திருக்கும். மூளை எப்போதும் விழிப்புடன் இருக்க செய்வதில் வாழைப்பழம் உதவுகிறது. எப்போதும் சோம்பலாகவும் மந்தமாகவும் இருப்பவர்களுக்கு செவ்வாழை பழம் சிறந்த உற்சாக உணவுப் பொருளாக இருக்கும்.